அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க லெசன் வந்து ப்ளஸ் டூ கெமிஸ்ட்ரியில் சிக்ஸ்த் லெசன் பற்றி பார்த்துட்ருக்கோம், திட நிலைமை. இதுக்கு முன்னாடி கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அழகு கூடுகளில் முதல்நிலை மற்றும் முதல்நிலை அற்ற அழகு கூடுகள் அது வரைக்கும் பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு அழகு கூட்டில் காணப்படும் அணுக்களின் எண்ணிக்கை எவ்வாறு கணக்கிடுது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். சரியா, இதுக்கு முன்னாடி கிளாஸில் தான் நம்ம இதெல்லாம் பற்றி பார்த்தோம். ஒரு அழகு கூடுனா என்னென்ன பண்புகள் இருக்கும், அதுக்கப்புறம் ஏழு வகையான அழகு கூடுகள் என்ன, முதல்நிலை மற்றும் முதல்நிலை அச்ச அழகு கூடுகள் என்னென்ன அப்படின்றத பற்றிலாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. இன்றைக்கி வகுப்பில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு அழகு கூட்டில் காணப்படும் அணுக்களினுடைய எண்ணிக்கையை கணக்கிடுதல். அதுவும் குறிப்பாக நம்ம வந்து கனசதுர அழகு கூடு மட்டும் தான் பார்க்க போகிறோம். கனசதுர அழகு கூட்டில் காணப்படும் அணுக்களினுடைய எண்ணிக்கை எவ்வாறு கணக்கீடு செய்வது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். சரியா, ஒரு சின்ன கேல்குலேஷன் தான், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், எளிமையாகவே நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையில் தான் இருக்கும், ரைட்டா. இப்போது இது வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து மூன்று வகையான கனசதுர அழகு கூடுகளை வந்து பார்த்துடலாம். மூன்று வகையான கனசதுர அழகு கூடுகளில் முதல்ல இருக்கிறது என்ன அப்படின்னா, எளிய கனசதுர அழகு கூடு. அது வந்து சிம்பிள் கியூப் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் எஸ்சி. எளிய கனசதுர அழகு கூடுனா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு கார்னர்ஸ்லேயும் ஒவ்வொரு ஆட்டம்ஸ் இருக்கும். இதோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, பாருங்கள், இப்போ ஒவ்வொரு கார்னர்ஸ்லேயும் ஒவ்வொரு ஆட்டம்ஸ் வந்து இருக்கும். அப்போ எயிட் கார்னர்ஸில் எயிட் ஆட்டம்ஸ் இருந்தால் அது வந்து எளிய கனசதுர அழகு கூடு. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன், இந்த நடுவில் இந்த குச்சி மாதிரி பாண்டு, குச்சி மாதிரி இருக்கிறதுலாம் வந்து பாண்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிக்கணும். ஆக்சுவலாக இது மாதிரி வந்து ஒரு கோடு மாதிரிலாம் கிறிஸ்டலில் இருக்காது, உண்மையாக கிறிஸ்டலில் இருக்காது. கிறிஸ்டல் வந்து இப்படி தான் இருக்கும். எப்படி வந்து ஒரு பால்ஸ் வந்து மேலே மேலே அடுக்கி வச்சா எப்படி இருக்குமோ, அது மாதிரி வந்து ஆட்டம்ஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, இது மாதிரி அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும், ரைட்டா. அப்போது எளிய கனசதுர அழகு கூடு அப்படின்னா ஒவ்வொரு கார்னர்ஸ்லையும் ஒவ்வொரு ஆட்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது பொருள்மைய கனசதுர அழகு கூடு அப்படின்னா, எயிட் கார்னர்ஸில் எயிட் ஆட்டம்ஸ் இருக்கும், அது இல்லாமல் அழகு கூட்டுக்கு உள்ள ஒரு ஆட்டம் வந்து இருக்கும். அழகு கூட்டுக்கு உள்ள மையத்தில் ஒரு ஆட்டம் இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் தான் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள். எயிட் கார்னர்ஸில் எயிட் ஆட்டம்ஸ் இருக்குது, அது இல்லாமல் ஒரு அழகு கூட்டுக்கு உள்ள ஒரு அணுவானது இருக்குது. இது வந்து பொருள் மைய கனசதுரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முகப்பு மைய கனசதுரம் சொல்லிட்டு இருக்குது. முகப்பு மைய கனசதுரம் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் கார்னர் ஆட்டம்ஸ் இருக்கும், அது இல்லாமல் ஒவ்வொரு முகப்புலேயும் ஒவ்வொரு அணுவானது இருக்கும். முகப்பு அப்படின்னா என்னென்னு தெரியும் இல்லையா, அந்த ஒரு கனசதுரத்தினுடைய ஒரு பக்கம். இப்போ இந்த க்ரீன் கலர் வச்சுருக்காங்க இல்லையா, இதெல்லாம் வந்து கார்னரில் இருக்கிற எயிட் ஆட்டம்ஸ். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா, கார்னரில் இருக்கிற எயிட் ஆட்டம்ஸு. இது இல்லாமல் ஒவ்வொரு முகப்புலேயும் ஒவ்வொரு அணு இருக்குன்னு சொல்கிறாங்க. முகப்புனா அந்த ஒரு கனசதுரத்துடைய பக்கம். இப்போ பாருங்கள், இந்த ஒரு முகப்பு, இந்த முகப்புக்கு ஒரு அணு இருக்குது. அதே மாதிரி ஒரு கனசதுரத்துக்கு மொத்தம் எத்தனை முகப்பு இருக்கும் அப்படின்னா, ஆறு முகப்புகள் இருக்கும். அந்த ஆறு முகப்புகள் தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ ஆறு முகப்புகள்லேயும் ஒவ்வொரு அணு இருந்தால் அது வந்து ஃபேஸ் சென்டர்டு கியூபிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபேஸ் சென்டர்டு கியூபிக், அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் எஃப்சிசி, ஃபேஸ் சென்டர்டு கியூபிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே, அப்போ இந்த மூன்று வகையான கனசதுர அழகு கூடுகளில் காணப்படுகின்ற அணுக்களுடைய எண்ணிக்கையை வந்து கணக்கிட போகிறோம். ஸோ இதுதான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம். ஓகேவா, ஸோ இது என்ன சார் இப்போது புதுசாக இருக்குது, கனசதுர அழகு கூடுதல் காணப்படும் அணுக்களுடைய எண்ணிக்கை கணக்கிடுறதுனால அப்படியே நான் கவுண்ட் பண்ணி சொல்ல போகிறோம். இப்போ இதில் வந்து சிம்பிள் கியூப்பில் எயிட் கார்னர்ஸ் ஆட்டம் இருக்குது, அதனால் எட்டு. அப்போ பொருள்மை கனசதுரத்தில் எயிட் கார்னர் இருக்குது, உள்ளே வந்து ஒரு பாடி சென்டரில் ஒரு ஆட்டம் இருக்குது, அதனால் எட்டு ப்ளஸ் ஒன்று ஒன்பது அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணி சொல்லலாமா அப்படின்னா, கிடையாது, அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் அப்படி நினைக்கிற அந்த எயிட் கார்னர்ஸ் ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவு கூட்டுக்கு மட்டும் சொந்தமாக அப்படின்னா கிடையாது. சரி, அதுதான் இப்போ நான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் இந்த டயக்ராம் வந்து பாருங்கள். எஸ், இப்போ வந்து ஒரு அழகு கூட்டினுடைய வடிவத்தை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, அதில் ஒரே ஒரு அணுவை மட்டும் இங்கே போட்டு காமிச்சிருக்காங்க. இப்போ அழகு கூடு அப்படின்னா மீண்டும் மீண்டும் தோன்றக்கூடிய முப்பரிமாண அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா. ஒரு படிகத்தில் மீண்டும் மீண்டும் தோன்றக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அப்போது இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நீங்கள் பார்த்தாவே தெரியும், அந்த கனசதுர அமைப்பானது மீண்டும் மீண்டும் போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொடுத்துருக்காங்க. இதில் இந்த கார்னர் ஆட்டமுக்காக ஒரு சின்ன விசுவலைசேஷன் தான் இது. இப்போ அந்த நடுவில் ஒரு ஆட்டம் வந்து இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு கார்னர் ஆட்டம்னு வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு இந்த ஒரு கீழே ஒரு அளவு கூட இருக்கு இல்லையா, கீழே இங்கே ஒரு அழகு கூட இருக்குது பாருங்கள். இந்த அழகு கூட்டினுடைய ஒரு கார்னர் ஆட்டம் தான் இந்த பிங்க் கலர் ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கலாம். இது எத்தனை அழகு கூட டச் பண்ணியிருக்கு அப்படின்றது தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சரியா, எத்தனை அழகு கூட டச் பண்ணியிருக்கு அப்படின்னா, மேலேயே நான்கு அழகு கூடுகளுக்கு அது வந்து சொந்தமாக இருக்குது. ஒன்று, அதுக்கு பின்னாடி ரெண்டு, அதுக்கு சைடில் மூணு, முன்னாடி வந்து நாலு, அதே மாதிரி கீழே வந்து நாலு இருக்குது, அஞ்சு ஆறு ஏழு, பின்னாடி வந்து எட்டு. அப்போது ஒரு கார்னர் ஆட்டம் வந்து பார்த்தோன்னா
ஒரு கார்னர் ஆட்டம் 8 அலகு கூடுகளுக்கு சொந்தமாக இருக்குது, ஷேர் பண்ணப்பட்டிருக்கு. சரி, நல்லா கவனிக்கிறீங்களா? ஒரு ஒரு கார்னரில் இருக்கிற ஒரு மூலையில் இருக்க ஒரு அணுவானது 8 அலகு கூடுகளுக்கு பொதுவானதாக இருக்குது, சரியா? அதுதான் இப்போ நம்ம வந்து இங்கே தெரிஞ்சுக்க போகிறோம், ரைட்டா? இப்போ கார்னர் ஆட்டம் பற்றி பார்த்துட்டோம் இல்லையா. அடுத்தது நம்ம வந்து உள்ள பாடி சென்டருக்கு உள்ள ஒரு ஆட்டம் வந்தால் அது எத்தனை அளவு கூடுகள் சொந்தம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதே மாதிரி முகப்பில் ஒவ்வொரு முகப்புலேயும் ஒரு அணு இருந்தால் அது எத்தனை அளவு கூடுகளுக்கு சொந்தம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிட்ருக்குன்னு நினைக்கிறேன். மூளையில் ஒரு அணு இருந்துச்சுன்னா அது 8 அளவு கூடுகளுக்கு சொந்தம், பக்கத்தில் இருக்கிற 8 அளவு கூடுகளுக்கு அது ஷேர் ஆகிருக்கு. நீங்கள் பார்த்தாவே தெரியும் அந்த ஒரு விஷயம் வந்து ஷேர் ஆகிருக்கு தெரியும். இது இன்னும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிங்கன்னா இந்த டயக்ராம் பாருங்களேன், இவங்க கட் பண்ணியே காமிச்சிருக்காங்க பாருங்கள். அந்த கார்னர் ஆட்டம் வந்து மேலே 4 அளவு கூடு, கீழே 4 அளவு கூடு எப்படி வந்து ஷேர் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒட்டுமொத்த ஆட்டமும் வந்து 1/8 பார்ட் அளவுக்கும் வந்து ஷேர் ஆகிருக்கு. அதாவது 8 ஒரு பங்கு, அதுதான் வந்து அந்த அளவு கூடுக்கு சொந்தம், சரிட்டா? அதான் வந்து நம்ம 1/8 சொல்லிட்டு நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதை நான் உங்களுக்கு பிறகு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இதுவரை தெரிஞ்சிட்டிங்களா? அப்போது ஒரு மூலையில் இருக்க ஒரு அணுவானது எத்தனை அளவு கூடுகளால் ஷேர் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா 8 அளவு கூடுகளால் ஷேர் பண்ணப்பட்டிருக்கு. இது நல்லா நினைவில் வச்சுட்டிங்க அப்படின்னா, அடுத்தது ஒரு முகப்பில் இருக்க ஒரு அணுவானது, ஃபேஸ் சென்டர்ட் ஆட்டம், முகப்பில் இருக்க ஒரு அணுவானது எத்தனை அளவு கூடுகளுக்கு ஷேர் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா 2 தான். இப்போ இங்கே பாருங்களேன், இந்த அளவு கூட்டில் இதான் முகப்பில் இருக்கின்ற ஒரு அணு, இது எத்தனை அளவு கூடுகளுக்கு சொந்தம் அப்படின்னா இது 1, இது 2, அவள் தான். மேலே இருக்கிற எந்த அளவு கூடுமே இதை வந்து டச் பண்ணாது. அப்போ முகப்பில் ஒரு அணு இருந்தால் அது வந்து எத்தனை அளவு கூடுகளால் ஷேர் பண்ணப்பட்டிருக்கோம்? 2, சரியா? இதுவே பிசிசி அப்படின்னா, பிசிசின்னா என்ன அர்த்தம்? பாடி சென்டர். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எஸ்சி அப்படின்னா ஒரு கனசதுரம் அப்படியே நீங்கள் வரைஞ்சிட்டு 8 கார்னர்லேயும் 8 ஆட்டம்ஸை நீங்கள் போட்டிங்கன்னா அதுதான் வந்து எஸ்சி, ஓகேவா? இங்கே ஒவ்வொன்றத்துலேயும் ஒவ்வொரு நீங்கள் ஆட்டம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அதுதான் வந்து சிம்பிள் கியூப் அப்படின்னு நம்ம சொல்லலாம், ரைட்டா? ஓகே, 8 கார்னரில் 8 ஆட்டம்ஸ் செஞ்சுன்னா அது சிம்பிள் கியூப். இதுவே பிசிசி அப்படின்னா உள்ள மையத்தில் ஒரு அணுவானது இருக்கணும், அதுதான் வந்து பிசிசி, சரியா? இப்போ இந்த மையத்தில் இருக்கின்ற இந்த அணு எத்தனை அளவு கூடுகள் சொந்தம் அப்படின்னா இதுக்கு மட்டும்தான் சொந்தம், வேறு எந்த அளவு கூடுகளும் சொந்தம் கிடையாது. ஏன்னா அது எங்கே இருக்குது அப்படின்னா உள்ளே இருக்குது. நல்லா கவனிச்சினாவே தெரியும், உள்ளே இருக்குது, அந்த அளவு கூட்டுக்கு உள்ளே இருக்குது. அதனால் இது எத்தனை அளவு கூடுகள் சொந்தம் அப்படின்னா அந்த ஒரே ஒரு அளவு கூடு மட்டும் தான் சொந்தம், சரியா? இப்போ கொஞ்சம் கன்சால்டேட் பண்ணலாமா? நான் அப்படியே இங்கே வந்து எழுதுன பாருங்கள், என்சி அப்படின்னா கார்னர் ஆட்டம், என்பி அப்படின்னா பாடி சென்டர்ட், உள்ளே இருக்கிறதுன்னு அர்த்தம். அடுத்தது என்எஃப் அப்படின்னா ஃபேஸ் சென்டர்ட்னு அர்த்தம். அப்போ கார்னர் ஆட்டம் வந்து எத்தனை அளவு கூடுகள் சொந்தம் அப்படின்னா 8, சரியா? அதுவே பாடி சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை அளவு கூடுகள் ஷேர் ஆகிருக்கு அப்படின்னா 1. முகப்பில் இருக்கின்ற ஆட்டம் வந்து எத்தனை அளவு கூடுகள் ஷேர் ஆகிருக்கு அப்படின்னா 1, சரியா? ஸோ இப்போ ஷேர்னு சொன்னோடனே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அது வந்து டிவைடெடில் தான் சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஸ்வீட் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து யாரோ தான் தராங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து ரெண்டு பேருக்கு பிரித்து கொடுக்கணும் அப்படின்னா பாதியாக பிரித்து கொடுப்போம் இல்லையா? பாதினா என்னது? 1/2, சரியா? 1/2 அப்படி நம்ம ரெண்டு பேருக்கு ஷேர் அப்படின்னா 1/2 இல்லையா? அது மாதிரி 8 அளவு கூடுகளுக்கு ஷேர் அப்படின்னா 1/8, ஒரு அளவு கூடுக்கு ஷேர் அப்படின்னா 1/1, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டு அளவு கூடுக்கு ஷேர் அப்படின்னா 1/2, சரியா? இது முதல்ல நல்லா ஞாபகம் வச்சுங்க. கார்னர் ஆட்டம்னு வந்தாவே அது 1/8 பார்ட்டு, பாடி சென்டர் ஆட்டம்னா 1 பார்ட்டு, ஃபேஸ் சென்டர்னா 1/2 பார்ட்டு, சரியா? இது புரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கேல்குலேஷனுக்குள்ளே போயிடலாம். இதை மீண்டும் ஒரு முறை நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா மீண்டும் ஒரு முறை பாருங்கள், சரியா? இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எங்கே போகலாம் அப்படின்னா அந்த புக்கில் இருக்கிற கேல்குலேஷனுக்குள்ளே போயிடலாம், ரைட்? இப்போ கேல்குலேஷனுக்குள்ளே போகலாமா? இப்போ இங்கே கேல்குலேஷன் சொல்ல போகிறாங்க. ஃபஸ்ட்டு எளிய கனசதுர அளவு கூடுதல எவ்வாறு ஒரு அளவு கூட்டில் காணப்படும் அணுக்களுடைய எண்ணிக்கை கணக்கெடுதல் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இவங்களே அந்த கட் பண்ணதை காமிச்சிருக்காங்க பாருங்கள், சரியா? இதோ இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த டயக்ராம் என்ன அப்படின்னா, அந்த ஒரு அளவு கூட மட்டும் கட் பண்ணி எடுக்கும்போது ஒவ்வொரு கார்னர் ஆட்டமும் எவ்வளோ பார்ட் இருக்குது அப்படின்றத இங்கே கட் பண்ணி காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் இதுவும், சரியா? ஓகே, இப்போ நீங்கள் அப்படிங்க பாருங்கள், கவனிங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கேல்குலேஷனுக்குள்ளே வந்துடுவோம். இங்கே இதை சொல்லிக்க விஷயம்லாம் பேராகிராஃபில் சொல்லிக்க விஷயம்லாம் நான் அப்புறமா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கேல்குலேஷன் தான் முக்கியம், ரைட்டா? ஓகே, இங்கே வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க, அதையும் நான் சொல்லிடுறேன் பாருங்கள். ஒரு அளவு கூட்டில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கை என்பது NC/8 சமம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? NC/8 நம்ம என்ன சொன்னோம், நம்பர் ஆஃப் கார்னர் ஆட்டம் இன்ட்டு 1/8. இந்த 1/8 எப்படி வந்துச்சு அப்படின்னா 8 அளவு கூடாது ஷேர் ஆகிருக்கு, அதனால தான் என்சி இன்ட்டு 1/8. இதை ஷார்ட்டாக எப்படி எழுதலாம் அப்படின்னா NC/8 எழுதலாமா? அதுதான் இவங்க வந்து போட்டிருக்காங்க, சரியா? அதனால் கொண்டு போனால் இப்போ கணக்கெடுக்கல் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு அலகு கூட்டில் காணப்படும் அணுக்களுடைய எண்ணிக்கைன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லையா. ஒரு எளிய கனசர் அழகு கூட்டில் காணப்படும் அணுக்களுடைய எண்ணிக்கை,
எப்படி இந்த NC/8 அப்படின்றது வந்துச்சுன்னா, அதில் வந்து என்னென்ன ஆட்டம்ஸ் இருக்குது பாருங்கள், கார்னல் ஆட்டம் தான் இருக்குது இல்லையா, அப்போது அதில் என்சி அப்படின்றத எழுதிடுங்க, என்சி இன்ட்டு 1/8 சரியா, 1/8 அளவுக்கு ஒரு கார்னர் ஆட்டம் வந்து ஷேர் ஆயிருக்கு. அப்போ மொத்தம் என்சி எவ்வளோன்றதை கண்டுபிடிக்கணும். மொத்தம் எவ்வளோ கார்னர் ஆட்டம் இருக்குது அப்படின்னா, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 8 கார்னர் ஆட்டம்ஸ் இருக்குது இல்லையா. அப்போ அப்படியே இந்த ஃபார்முலா எப்படி ஆகுது அப்படின்னா, 8 × 1/8 ஆகுதா. ஸோ அதுதான் இங்கே 8/8 போட்டாங்களா. ஸோ ஈக்குவல் என்ன வரும் அப்படின்னா 1. அப்போது எளிய கனசதுர அளவு கூட்டில் காணப்படும் அணுக்களுடைய எண்ணிக்கை எவ்வளோன்னா 1 தான் சொல்லணும், 8 சொல்லக்கூடாது. எண்ணி ஏன் சார் 8 இருதே, அதனால் 8 சொல்லக்கூடாது அப்படின்னா சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா, அதில் ஒவ்வொரு அணுவும் பக்கத்தில் இருக்கிற 8 அளவுக்கூடுகளுக்கு சொந்தம். அதனால தான் இந்த கால்குலேஷன் நம்ம போடுறோம் சரியா. இது உங்களுக்கு புரிஞ்சிட்ருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது பொருள்மைய கனசதுர அளவுக்கூடுக்கு போகலாமா. பொருள்மைய கனசதுர அளவுக்கூட்டுக்கு உரிய அணுக்களுடைய எண்ணிக்கை நம்ம கால்குலேஷன் பண்ணலாம். அப்போது பொருள்மைய கனசதுர அளவுக்கூட்டுக்கு நம்மளோட அணுக்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா, NC × 1/8 ப்ளஸ்ஸு. ஏன்னா இங்கே ரெண்டு வகையான ஆட்டம்ஸ் வந்து இருக்குது, கார்னர் ஆட்டம் இருக்குது, கார்னர்னா மூளையில் இருக்கிற ஆட்டம் இருக்குது, அது இல்லாமல் உள்ள பாடி சென்டர்ட் ஆட்டமும் இருக்குது, ப்ளஸ் NB × 1/1. இது ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும், பெருக்கி டோட்டல் பண்ணணும். ஏன் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரெண்டு வகையான ஆட்டம்ஸ் இருக்குது. அப்போது மொத்தம் எத்தனை கார்னர் ஆட்டம் இருக்குது அப்படின்னா 8 இல்லையா. 8 × 1/8 ப்ளஸ்ஸு மொத்தம் உள்ளே இருக்க பாடி சென்டர் வந்து 1 தான். அப்போது 1 × 1/1. நீங்கள் இதை ஷார்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் வந்து உங்களுக்கு 1 வருமா. அதேமாதிரி இதை ஷார்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் வந்து 1 வருமா. ஸோ ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு வர ஆன்சர் வந்து 2. ஓகே, அப்போ BCCயில் இருக்கின்ற மொத்த அணுக்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு கேட்டால் 2 சொல்லணும். அதுதான் இங்கே வந்து போட்டிருப்பாங்க பாருங்கள். ரைட், பொருள்மைய கனசதுர கூட்டமைப்பில் காணப்படும் அணுக்களுடைய எண்ணிக்கை எவ்வளோன்றதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். அணுக்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா, NC/8 ப்ளஸ் NB/1. NC கார்னர் ஆட்டம், NB பாடி சென்டர் ஆட்டம். அப்போ 8/8 ப்ளஸ் 1/1 ஈக்குவல் டு 1 + 1 = 2 சரியா. அப்போ உங்களுக்கு புரிஞ்சுட்ருக்கோம்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்டேட்டாக நம்ம அடுத்தது FCCக்கு போயிடலாமா. ரைட், FCCயினுடைய அமைப்பு வந்து இங்கே நம்ம பார்த்துருக்கோம். இதில் ரெண்டு வகையான அணுக்கள் வந்து இருக்குது, ஒன்று வந்து கார்னர் ஆட்டம், இன்னொன்று வந்து ஃபேஸ் சென்டர்ட் ஆட்டம். ஸோ இப்போ இங்கே ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், முகப்பு மைய கனசதுர அளவுக்கூட்டில் காணப்படும் அணுக்களுடைய எண்ணிக்கை கேட்குறாங்க, NC/8. அது வழக்கமாக வந்து கார்னர் ஆட்டம் வந்து நம்ம எப்படி போடுமோ அதேமாதிரி போட்டுங்க, ப்ளஸ் NF/2. NF என்னன்னா ஃபேஸ் சென்டர்ட் ஆட்டம். அது ஏன் சார் பை 2 போடுறாங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்துட்டேன் இல்லையா, இது வந்து இப்படி கூட நீங்கள் எழுதலாம், NF × 1/2. ஏன்னா 1/2 அளவுக்கு சொந்தம், கார்னரில் இருக்கிற ஆட்டம் வந்து 1/2 அளவுக்கு சொந்தம் சரியா. ஓகே, இப்போது நல்லா கவனிங்க. இப்போ மொத்தம் எத்தனை கார்னர் ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்னா 8 இருக்குது இல்லையா. ஸோ இதில் வந்து 8 கார்னர் ஆட்டம் இருக்குது, அதனால தான் 8 × 1/8 போகிறத 8/8 போட்டாங்க. அடுத்தது உள்ள ஃபேஸ் சென்டர் மொத்தம் எத்தனை இருக்குன்னா 6 இருக்குது. அது ஒவ்வொன்றும் எத்தனைக்கு ஷேர் அப்படின்னா 1/2. இது நீங்கள் 6 × 1/2 கூட எழுதலாம் இல்லையா. ஸோ இது நீங்கள் ஷார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 3 வரும் இல்லையா. ஏற்கனவே இது நீங்கள் ஷார்ட் பண்ணினா 1 வரும். அப்போ 1 × 3 கூட்டினீங்க அப்படின்னா 4 தான் இதுக்கு உண்டான ஆன்சர். முகப்பு மைய கனசதுரத்தில் காணப்படும் அளவுக்கூட்டிலேயே அந்த ஒரு அணுனுடைய எண்ணிக்கை, முகப்பு மைய கனசதுர அளவுக்கூட்டில் காணப்படும் அணுக்குடைய எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து 4 ஆன்சர் வரும். ஸோ இதெல்லாம் புரிஞ்சுதா. உங்களுக்கு வந்து மொத்தம் 3 வகையான கனசதுர அளவுக்கூட்டில் என்னென்ன கணக்கெடுகள் அப்படின்றத பற்றி பார்த்தோம். சிம்பிள் க்யூப்பில் ஒரு அளவுக்கூட்டில் காணப்படும் எண்ணிக்கை, எளிய கனசதுர அளவுக்கூட்டில் காணப்படும் எண்ணிக்கை வந்து 1 ஆன்சர். பொருள்மைய கனசதுரத்தில் வந்து ஆன்சர் வந்து 2 வந்துச்சு இல்லையா. முகப்பமைய கனசதுரத்தில் காணப்படும் அளவுக்கூடிய எண்ணிக்கை வந்து 4 வந்திருக்கு ஆன்சரு. ஸோ இதை நீங்கள் நல்லா படித்து இன்றைக்கே வந்து டெஸ்ட் எழுதிடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு இன்னொன்று காமிச்சிட்றேன். உங்களுக்கு வந்து நான் ஒரு பிக்சர் வந்து அமைச்சிருப்பேன். சரிங்க பாருங்க. ஓகே, இதில் வந்து என்னென்னா கனசதுர அளவுக்கூட்டினுடைய வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா. இந்த கனசதுர அளவுக்கூட்டின் வகைகளில் 3 வகையான கனசதுர அளவுக்கூடுகள் இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ தான் பார்த்தோம். நீங்கள் இதே மாதிரி எழுதிங்கனாவே போதுமானது தான் ரைட்டா. ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா, ஓகே, எளிய கனசதுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய அமைப்பு எப்படி ஈஸியாக இருக்காங்கன்றது பாருங்கள். ஒரு கனசதுரம் போட்டு
எட்டு கார்னர்லையும் எட்டு ஆட்டம்ஸ் போடணும். ஸோ இது எப்படி வரையுது அப்படின்னா ரொம்ப சிம்பிள், இது மாதிரி நான் வரைதா மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கலாம் ஈஸியாக. ஓகேவா, இப்படி போட்டுருங்க, இப்படி போட்டுட்டு இப்படி போட்டுட்டு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் வரைய முடியும். அதே மாதிரி இந்த பொருள்மையை கணசத்துடைய அந்த அமைப்பு வந்து இப்படி போட்டிருக்காங்க பாருங்கள், முகப்பொம்மையை கணசத்துடைய அமைப்பு வந்து இப்படி போட்டிருக்காங்க. இப்போ இந்த கணக்கெடுத்து பார்க்கலாம், அணைவு என்ன என்னென்னு நான் உங்களுக்கு என்ன கணக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஒரு அளவு கூட்டியில் உள்ள அணுக்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி போட்டு இங்கே என்சி மட்டும்தான் இருக்குது, அதனால் என்சி இன்ட்டு 1/18 போட்டிருக்கீங்க. 8 × 1/8 ஆன்சர் வந்து 1. ஓகே, பொருள்மையை கணசன பிசிசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே பிசிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவு கூட்டில் காணப்படும் அணுக்களுடைய எண்ணிக்கை வந்து என்சி இன்ட்டு 1/8 ப்ளஸ் என்பி இன்ட்டு 1/1. ஏன்னா இங்கே வந்து என்சியும் இருக்குது என்பியும் இருக்குது, அதனால் 8 × 1/8 1 × 1/1. ஸோ இப்போ இங்கே 1 + 1 வரும், ஆன்சர் வந்து 2. சரியா, இது புரிஞ்சிச்சா? அதே மாதிரி முகப்பமைய கணசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவு கூட்டில் அணுக்கூடிய எண்ணிக்கை வந்து என்சி இன்ட்டு 1/8 ப்ளஸ் என்எஃப் இன்ட்டு 1/2. அப்போ 8 × 1/8 6 × 1/2 1 + 3 = 4. ஸோ இது மாதிரி வந்து மூணு தீ இன்றைக்கி படித்து எழுதிடுங்க. சரி, இப்போ இந்த விஷயத்துக்கு வரும், அணைவி எண்ணா என்ன? அணைவி எண்ணா ஒரு அணுவை சுற்றி இருக்கின்ற மொத்த அணுக்களுடைய எண்ணிக்கை தான் அணைவி எண். ஓகேவா, இப்போது இந்த எப்படி 8 ஆன்சர் வந்துச்சுன்றதை நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த மையத்தில் ஒரு அணு இருக்கு இல்லையா, இது சுற்றி மொத்தம் எத்தனை அணு இருக்குன்றதை கவுண்ட் பண்ணணும். கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 மொத்தம் 8 அணு இருக்குது, அதனால அதனுடைய அணைவி எண் வந்து 8. சரியா, இது உங்கள் புக்கில் வந்து பேராகிராஃபாக கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி எளிய கணசத்துக்கு எப்படி சார் 6 வந்துச்சு அப்படின்னா, இது நம்ம இந்த படத்தை வச்சு தெரிஞ்சிக்க முடியாது, நான் உங்களுக்கு புக்கில் காமிக்கிறேன் பாருங்கள், அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா, ஸோ இப்போது புக்கை பார்ப்போம். இப்போ புக்கில் எப்படி வந்து எளிய கணசதுரத்துக்கு அணைவி எண் 6 வந்துச்சு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக கண்டுபிடிச்ச முடியும். ரைட்டா, இது அப்படியே கொஞ்சம் பாருங்கள். ஓகே, இப்போ இதில் நம்ம ஏதாவது ஒரு அணு நம்ம எடுத்துக்கிட்டு அதை சுற்றி மொத்தம் எத்தனை அணு இருக்குன்றதை பார்க்கலாம். இப்போ இந்த அணு நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இதை சுற்றி மொத்தம் எத்தனை அணு டைரெக்டாக கான்டாக்டில் இருக்குதுன்னு பார்க்கணும். இது டைரெக்டாக கான்டாக்டில் இருக்கா, இது 1, இது டைரெக்டாக கான்டாக்டில் இருக்கா, இது 2, இது டைரெக்ட் கான்டாக்டில் இருக்கா, இது 3, அப்புறம் இது டைரக்ட் கான்டாக்டில் இருக்கா 4, இது நேரடி தொடர்பில் இருக்குது இது வந்து 5, ஸ்ட்ரெயிட்டாக இது நேரடி தொடர்பில் இருக்குது இது வந்து 6, அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு அணுவும் நேரடி தொடர்பில் இருக்காது. அப்போது ஒரு அணுவை சுற்றி நேரடி தொடர்பில் இருக்கிற ஒட்டுமொத்த அணுக்குடைய எண்ணிக்கை தான் அதனுடைய அணைவி எண். அப்போது எஸ்சிக்கு வந்து 6 அணைவி எண், சிம்பிள் கியூபுக்கு வந்து அணைவி எண் 6, பிசிசிக்கு வந்து அணைவி எண் 2, எஃப்சிசிக்கு வந்து வராது. சரியா, அது ஏன்னா 2 வகையான அணுக்கள் வந்து இருக்குது, அது 2 அளவுக்குடுகள் சொந்தமாக இருக்கின்றதால அதில் நம்ம கொடுத்துருக்க மாட்டாங்க புக்கில். அதனால் நீங்கள் இது வரலும் படித்தாவே போதுமானது. இந்த பேராகிராஃபில் எக்ஸ்ட்ரா இருக்கிற லைன்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்கு தான். மெயினாக நீங்கள் வந்து இந்த படத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே கேல்குலேஷன் இருக்குது இல்லையா, இந்த கேல்குலேஷன் இதுதான் நீங்கள் வந்து எழுத போகிறீங்க. இதுதான் நீங்கள் இன்றைக்கி எழுத வேண்டிய டெஸ்ட்டு. ஸோ நல்லா எழுதுங்க, எழுதிட்டு உடனடியாக அனுப்புங்க. உங்களுக்கு எல்லாருக்கிட்டேருந்தும் இந்த பதிலை வந்து நான் எதிர்பார்க்குறேன். ஓகேவா, தேங்க்யூ வெரி மச். ஓகே, அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.